ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க நிறைய பேர் வந்து கனவு பலன்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துகிறீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னே பின்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம், எல்லாருக்குமே நான் பதில் அளிக்கணும், அதுவும் சரியான பதிலாக அளிக்கணும். அதனால தான் கொஞ்சம் டிலேவாகுது, அந்த டிலேவாகிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்ற கனவுகளுக்கு வந்து உடனுக்குடனே பதில் சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். நல்லதே நினைப்போம், இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 9/3/2021 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மார்ச் செவ்வாய்க்கிழமை சார்வரி மாசி மாதம் 25ஆம் தேதி, இன்று ஏகாதசி. இன்று விண்வெளி சென்ற முதல் மனிதர் யூரி ககாரோட அவங்களுடைய பிறந்த தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரைங்க, மாலை 4:30-5:30 வரைங்க. கௌரி நல்ல நேரம் காலை 1:30-2:30 வரை, மாலை 7:30-8:30 வரை. ராகு காலம் 3:00-4:30 வரை, குளிகை 12:00-1:30 வரை. யமகண்டம் 9:00-10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:26, கரணம் 7:30-9:00 வரை. திதி இன்று அதிகாலை, இன்று மாலை 5 ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:21 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று காலை 6:25 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், திருவாதிரை, புனர்பூசம். இன்றைய தத்துவம், புத்தகங்களை விட அனுபவமே அதிக சாதனை புரிகிறது. இன்றைய ராசி பலன்கள். மேஷம், இன்னைக்கு செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டு வருங்க. இந்த நாளோட திருமணமான ஜாதகாரவங்க இன்னைக்கு மாமியார் ஆதரவுல இருந்து பயனடைய வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமாக மாத்தலாங்க, அவங்கள ஆர்வபூர்வமாகவும் தேவையற்ற அழுத்தத்தையும் தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அன்புதான் அன்பை உருவாக்கும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. மனதுக்கு இனியவரோட கடுமையான வார்த்தைகள்னால மனம் சஞ்சலப்பட்டிருக்கும். எதிர்பார்த்தபடி சகாக்கள் வேலை பார்க்காததுனால நீங்க மிகவும் அப்செட் ஆவீங்க. நிறைய நாள்ல நீங்க மிகவும் பிஸியா இருக்கிறதுனால, ஆனா மாலையில உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு போதுமான நேரமும் கிடைக்குங்க. உறவினர் உங்ககிட்ட வாக்குவாதம் ஏற்படலாம். ரிஷபம், கடந்த காலத்தையே மோசமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துங்க. நீங்க ஆதரவின்றி நிற்பதாக, அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவராக இருப்பீங்க. மற்றவங்களோட உதவியை நாடுங்க. உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்க எண்ணத்தை இன்னைக்கு முடிக்க முடியுங்க. இன்னைக்கு நீங்க சரியான முறையில சேமிக்கவும் முடியுங்க. மாலையில நண்பர்களோட இருப்பது ஆனந்தமயமானதுங்க. ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்க வாழ்வை அர்த்தம் உள்ளதாக மாத்துங்க. ஒரு சமயத்துல ஒரு படியான முக்கிய மாற்றங்களை செய்வதனால நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தாங்க. தங்களுக்கு தாங்களே உதவி செய்யறவங்களுக்கு கடவுள் உதவுவார் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க துணையின் மேலே இன்னும் அதிகமான காதல் வசப்படுவீங்க. மிதுனம், உங்க கோபத்தினால சின்ன விஷயத்த பெரிதாக்குவீங்க, அது குடும்பத்தினரை அப்செட் ஆக்குங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க, உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். கோபம் உங்களை அழிப்பதற்கு முன்பே நீங்க அதை அழித்திடுங்க. கடந்த காலத்துல தங்கள் பணத்தை முதலீடு செஞ்சவங்க இன்னைக்கு அந்த பணத்திலிருந்து பயனடைய வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்களோட சேர்ந்து நாளை அருமையானதாக மாத்திடுங்க. என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க உத்தரவு போட்டா காதலரோட பிரச்சனை ஏற்படுங்க. இன்னைக்கு பணியிடத்துல உங்க போட்டியாளர்கள் எவருமே உங்களுக்கு எதிரா சதி செய்யலாங்க. இன்னைக்கு நீங்க திறந்த கண்களோட வேலை செய்ய வேண்டுங்க. பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில பயன் தருங்க. உங்களுக்கும் உங்க துணைக்கும் இன்னைக்கு அவரவருக்கான தனிப்பட்ட இடம் தேவைப்படுதுங்க.
கடகம் வேலையில ஏற்படும் அழுத்தம் இன்னைக்கு சிறிது அழுத்தம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தலாங்க. உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலைகளை கண்டுபிடிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமா மாத்துவாங்க. காதல் வாழ்க்கையோட சரங்களையும் நீங்க வலுவா வைத்திருக்க விரும்பினீங்கன்னா மூன்றாவது நபரோட வார்த்தைகளை கேட்டு உங்க காதலை பற்றி எந்த கருத்தையும் கூற வேண்டாங்க. உங்களோட ஒழுக்கம் முன்னேற்றத்திற்காக உதவும் அப்படிங்கறதுனால வேலை இடத்துல மத்தவங்க கிட்ட தலைமை ஏற்றிடுங்க. புதிய ஐடியாக்களை சோதிக்க சரியான நாளுங்க. உங்க துணையோட பேச்சுனால இன்னைக்கு கோபமடைய கூடுங்க. ஆனா உங்க துணை அல்லது துணைவி அதை தன் அன்பால சரி செய்து விடுவாங்க. சிம்மம், இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்கணுங்க. எதிர்பாராத பில்கள் உங்க நிதி சுமை அதிகரிக்குங்க. பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பாங்க. காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவாங்க. இன்னைக்கு பணியிடத்துல உங்க ஆற்றல் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையிலுமே குறைவா இருக்குங்க. இந்த தொகையோட வணிகர்கள் இன்னைக்கு தங்க கூட்டாளர்களையும் கண்காணிக்கணுங்க. அவங்க உங்களுக்கு தீங்கு விளைவிப்பாங்க. இன்னைக்கு மேற்கொள்ளும் கட்டுமான வேலை உங்களுக்கு திருப்திகரமா முடியுங்க. இன்னைக்கு ரிவைண்ட் பட்டன் அழுத்தி காதல் அரும்பிய காலத்துல நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்க துணையோட ரொமான்ஸும் செய்வீங்க. கன்னி, உங்களோட அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவுங்க. பாசிட்டிவ் சிந்தனைகள் மூலமா மட்டுமே இந்த பிரச்சனையை நீங்க சமாளிக்க முடியுங்க. எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்திடுங்க. உங்களோட நல்ல நண்பர்களோட வெளியில சென்று ஆனந்தமா நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்க. உங்க பெற்றோரோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் அக்கறையும் காட்ட வேண்டுங்க. ஒருவருடைய தலையீட்டின் காரணமாக உங்க மனதுக்கு இணையவங்க உறவு பாதிக்கப்படலாங்க. உங்க இதய துடிப்பு உங்க துணையோட துடிப்போட இணைந்து இன்னைக்கு இனிய தாளம் போடுங்க. இந்த ராசியோட ஜாதகாரவங்க ஓய்வு நேரத்துல இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீங்க. ஒரு உறவினர் நண்பர் அல்லது அண்டை வீட்டாருனால இன்னைக்கு உங்க திருமண வாழ்க்கையில டென்ஷன் ஏற்பட போகுதுங்க. துலாம், தரக்கூடிய உங்க மனப்போக்கு கெட்டதுல நல்லதா அமையுங்க. ஏன்னா சந்தேகம் ஊக்கமின்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை போன்ற கெட்டவற்றில இருந்து விடுபடுறீங்க. புத்திசாலித்தனமான முதலீடு செய்யுங்க. குடும்ப விவகாரம் மகிழ்வாகவும் ஸ்மூத்தாகவும் இல்லை. நிறைய மோதல்கள் இருந்த போதிலும் இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்குங்க. உங்க பங்குதாரரை மகிழ்ச்சியா வச்சிருக்கவும் முடியுங்க. உங்க வேலையில திறமையை அதிகரிக்க புதிய டென்ஷன்கள் டெக்னிக்குகளும் இருக்குங்க. உங்களை நெருக்கமா கவனிப்பவங்க உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில ஆர்வம் கொள்வாங்க. உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்துல செய்ய விரும்புறீங்க. இன்றும் இது போல ஒன்றை செய்ய நினைப்பீங்க. ஆனா ஒரு நபரோட வீட்டிற்கு வருவதனால இந்த திட்டம் கட்டு போகுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி தன் இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை காமிப்பாங்க. விருச்சிகம், இன்னும் பரந்த மனதோட இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலா இருக்க வேண்டுங்க. அது நம்பிக்கையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்குங்க. ஆனா அதே சமயத்துல அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சியை விட்டொழிக்க தயாரா இருங்க. உங்க அடிப்படை வாழ்க்கை நிலை இன்னைக்கு நன்றாக இருக்காது. இன்னைக்கு உங்க சேமிப்பதுல மிகவும் சிரமம் ஏற்படுங்க. வீட்டு வேலைகள் ஈடுபாடு காட்டுங்க. அதே சமயத்துல தொடர்ந்து வேகமா செயல்படவும் உடலுக்கு ரீசார்ஜ் செய்யவும் பொழுதுபோக்கு விஷயங்களையும் சிறிது நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு நீங்க செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு களிப்படையலாங்க. தொழில நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படுங்க. விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகள்ல கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தாங்க தெரியும். இன்னைக்கு நீங்க நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு நீங்க ஒரு விளையாட்டை விளையாடலாம். இல்லைன்னா இலவச நேரத்துல ஜிம்முக்கும் போகலாங்க. தொடர்ச்சியான ஒப்புதல் இல்லாத நிலையினால பிரச்சனை ஏற்படும். உங்க துணைவரோட ஒத்து போக ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. தனுசு, நெகட்டிவ் சிந்தனைகள் மன நோயாக மாறுவதற்கு முன்பு அது அழித்துவிட வேண்டுங்க. முழுமையான மன நிறைவை தரும் நன்கொடை மற்றும் தர்ம செயல்கள்ல ஈடுபடுவதன் மூலம் இதுல இருந்து விடுபடலாங்க. நாளோட பொழுத கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்குல அதிகம் செலவிடுவதில் ஜாக்கிரதையா இருங்க. மற்றவங்களோட விவகாரங்கள்ல தலையிடுவதை இன்னைக்கு நீங்க தவிர்க்க வேண்டுங்க. உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில வேறு எதுவுமே தேவையில்லை என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் நாள் இதுங்க. சகாக்களும் சீனியர்களும் முழு
ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால அலுவலக வேலை சூடு பிடிக்கும். ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள்ல நாள் முழுக்க உங்களை பிஸியா வைத்திருக்கும். கண்கள் உள்ளத பிரதிபலிக்கும். அப்படி கண்ணோடு கண் சேர்த்து உங்க துணையோட காதல் மொழி பேசும் நாள் இதுங்க. மகரம். உடல் வலியினால அவதிப்படும் வாய்ப்பு அதிகங்க. உடல்ல அதிக அழுத்தத்தை தரும் வகையில வலுவான எந்த வேலையுமே தவிர்த்திடுங்க. போதிய ஓய்வு எடுத்துடுவத நினைவில் கொள்ளுங்க. இன்னைக்கு பணத்தோட வருகை பல நிதி சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை முறையினால வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும். இரவு தாமதமாக வருவது, பிறருக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு உங்க காதல் துணை உங்க காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் அப்படிங்கறத அறிவீங்க. இன்னைக்கு உங்க பாஸ் ஏன் உங்ககிட்ட கண்டிப்பா நடந்து கொள்றாரு அப்படிங்கிற உண்மையை நீங்க உணர்ந்து அதனால மகிழ்ச்சி கொள்வீங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தாங்க தெரியும். இன்னைக்கு நீங்க நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு விளையாட்டை விளையாடலாம், அல்லது இலவச நேரத்துல ஜிம்முக்கும் போகலாம். திருமணங்கள் ஏன் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறது என்று இன்னைக்கு நீங்க உணர்வு பூர்வமா தெரிந்து கொள்வீங்க. கும்பம். உங்க சிந்தனைகள்ல குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வாங்க. எங்கேயாவது முதலீடு செஞ்சவங்க இன்னைக்கு நிதி இழப்பை சந்திக்க நேரிடுங்க. தூரமான இடத்துல இருந்து உறவினர்கள் இன்னைக்கு உங்களை தொடர்பு கொள்ளலாங்க. உங்க வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாள்ல உங்க பங்குதாரரோட சண்டையிடலாம். இருந்தாலும் உங்க பங்குதாரர் புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவாரு. உங்க தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்க. உங்க துறையில வரம்பில்லாத வெற்றியை பெற போறீங்க. உங்க கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்க. தூரமான இடத்துல இருந்து மாலையில பின்பகுதியில எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேருங்க. இன்னைக்கு அருமையான திருமண பந்தத்துல இனிமைய தெரிந்து கொள்வீங்க. மீனம். முந்தைய முயற்சிகள்ல மூலமா கிடைக்கும் வெற்றி உங்க நம்பிக்கையை உயர்த்தும். துக்கத்துல நேரத்துல உங்க திரட்டப்பட்ட செல்வம் உங்களுக்காக வேலை செய்யும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த நாள்ல உங்க செல்வத்தை சேமிக்க ஒரு யோசனைய செய்யுங்க. பாசிட்டிவான மற்றும் ஆதரவான நண்பர்கள் வெளியில செல்லுங்க. இன்னைக்கு காதல் எண்ணத்தை பரப்புவீங்க. வேறு நாடுகள்ல தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரங்க. பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்க விழிப்பு நிலையை மேம்படுத்துங்க. உங்க துணை இது போல அற்புதமா இதுவரை இருந்ததில்லை. உங்க அன்புக்குரியவர்கிட்ட இருந்து நீங்க இன்னைக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாங்க.